சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தலைவர் 169 படத்துடைய சில அப்டேட்ஸுக்கு தான் எல்லா ஃபேன்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே கூடன்னு சொல்லலாம். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் வரதுக்கு ரொம்பவே சரி நேரமாச்சு. ஏன்னு நினச்சிங்கன்னா அந்த பீஸ்ட் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகிறனால வந்து அப்டேட்ஸ் ரொம்பவே சரி லேட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ பீஸ்ட்டுமே ரிலீஸ் ஆச்சு, பீஸ்டோடைய ரிசல்ட்ஸுமே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே சன் பிக்சர்ஸுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம தலைவர் 169 படத்துக்கு மேலே தான் இருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமே அப்டேட்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ரஜினி சாரோட அடுத்த திரைப்படம் தலைவர் 169, இந்த படத்தை வந்து நெல்சன் அவங்க வந்து இயக்குறாங்க, மற்றும் இந்த படத்திற்கு அனிருத் வந்து இசையமைக்கிறாரு. படத்தை சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்திற்கான அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்பவே சரி செம்ம வைரல் ஆயிடுச்சு. ரஜினி சாரோட லுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு, படத்திற்கான எதிர்பார்ப்புமே ரொம்ப கூடுச்சு. ஸோ தலைவர் 169 வச்சு எப்படியாவது வந்து பீஸ்ட் படத்தை வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. அது நடக்கவும் செஞ்சிச்சு. தலைவர் 169 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மூலமாக பீஸ்ட் படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் ஆச்சு. பட் என்ன ஆச்சு அப்படின்னா பீஸ்ட் படம் ரொம்பவே சரி மோசமாக இருந்ததுனால இது வந்து தலைவர் 169 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து லைட்டாக வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ நெல்சன் இந்த படத்தில் என்ன வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறார் அப்படிங்கிறது இப்போ எல்லாரோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்குங்க. ஏன்னு நினச்சிக்கோங்களேன், நெல்சனை பொறுத்தவரை பீஸ்ட் வந்து ரொம்பவே சரி அவருடைய கெரியரில் வந்து எடுத்த படங்களில் பீஸ்ட் ரொம்ப 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 மொக்க படமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நெல்சன் கண்டிப்பாக வந்து நிரூபிச்சு ஆகணும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி சார் நெல்சனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட எல்லாருமே சன் பிக்சர்ஸே வந்து தலைவர் படத்துலேருந்து நெல்சனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது ரஜினி சார் வந்து நெல்சனை கூப்பிட்டு அவருக்கு தைரியம் சொல்லி அது இது சொல்லி படத்துடைய திரைக்கதையில் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணி நெல்சனை நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், இந்த படம் கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றி பெறும்னு சொல்லிட்டு பல அட்வைஸ் பண்ணி ரஜினி சார் வந்து நெல்சனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது நெல்சன் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து கண்டிப்பாக அவர் வந்து நினைக்கணும். ஸோ அவருடைய மேஜிக் இந்த படத்தில் எப்படி நடக்க போகுது, நெல்சன் அவர்கள் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு இந்த படம் மூலமாக திரும்பணும் அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குங்க. ஸோ அது நடக்கணும் இந்த படத்தில், அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த படத்துடைய ப்ரோமோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் நமக்கு நிறையவே சரி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ப்ரோமோ மீன்ஸ் வந்து இந்த படத்திற்கான ப்ரொமோஷனை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து யார் யார் நடிக்க போகிறாங்க, அந்த கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து இன்னும் சில நாட்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அப்டேட்ஸ் வந்து மழை பொழிய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் அடுத்த மாதம் இருக்க பார்த்தீங்களா இந்த மே, அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நிறைய அப்டேட்ஸ் வந்து தலைவர் 169 படத்தை பற்றி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கான பூஜையுமே சரி இந்த மாதம் அதாவது சாரி நெக்ஸ்ட் மாதம் அதாவது மே மாதத்துடைய கடைசிலையோ அல்லது வந்து ஜூனுடைய ஸ்டார்டிங்லேயோ அந்த படத்திற்கான பூஜையை வந்து போட்டுருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. படத்திற்கான ஷூட்டிங்கை பொறுத்தவரை ஜூனுடைய லாஸ்ட் வீக் அல்லது வந்து ஜூலையுடைய ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த படத்திற்கான வந்து ஷூட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் இந்த படத்துக்கு டோட்டலாகவே சரி 60 நாட்கள் வந்து கால் ஷீட் கொடுத்ததாக வந்து சொல்லப்படுது. ஸோ சில பேர் 48 நாட்கள்னு சொல்கிறாங்க, பட் எப்படின்னு தெரில, பட் 60 நாட்கள் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தை பற்றி இப்போ வர சில தகவல் கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வடிவேல் அவர்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும், பிரியங்கா மோகன் அவர்களுடைய பேரும் ரம்யா கிருஷ்ணன் அவர்களுடைய பேரும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே சரி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பேரும் இந்த படத்தில் அடிபடுது. இவங்களாம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கோ அல்லது ஒர்க் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வந்து ஆந்தி வேலை இருக்குது, அடுத்தடுத்து வர வர நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோ கடைசி வர பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து நிறைய பேசலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.